ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே தயாரிக்கக்கூடிய செலவில்லாத ஒரு பூச்சி வெரைட்டி தாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு தயாரிச்சிடலாம். அதே மாதிரி பயன்படுத்துறதும் ஈஸி, ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. அதுவும் இந்த வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. புழு பூச்சி, வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க இந்த கரைசல். சரி, இந்த கரைசலை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஜக்க அளவுக்கு நம்ம வந்து அந்த கரைசலை எடுத்தால் போதுங்க. மீதி வந்துட்டு 10 மடங்கு வந்து தண்ணி தாங்க மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் தோட்டத்தில் வந்து அதிகப்படியான பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்துட்டு 1 ஜக்க அளவுக்கு எடுத்துகிட்டு 1 ஜக்க அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. வாரத்துக்கு 1 முறை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தோட்டங்களில் வந்துட்டு பூச்சின்ற பிரச்சனையே இருக்காதுங்க. நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்து வரும்னு காத்துக்கணுங்க. தோட்டங்களில் பூச்சிகள் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணாமல் வாரத்துக்கு 1 முறை நம்ம வந்துட்டு பூச்சி வெரைட்டியை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட தோட்டங்களில் பூச்சிகள் வரவே வராதுங்க, நல்லாவே வந்து கண்ட்ரோலில் இருக்கும். சரி, வாங்க இந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லார் தோட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி இல்லைனா உங்கள் தெருவுலையாவது உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதிலிருந்து சில இலைகள் வந்துட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். வேப்ப இலை மாதிரி ஒரு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதோடைய தண்டு பகுதியாக இருக்கட்டும், வேர், பழம், காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். செடிகளுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் இது வந்துட்டு ஒரு சிறந்த மருந்தாக வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு சில கிளைகளை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வெறும் வேப்பிலையை மட்டும் வச்சு கரைசல் தயாரிக்க போகிறோங்க. ஆனால் இது வந்து 5 இலை கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 இலைகள், ஆடு சாப்பிடாத 5 இலைகள் எடுத்து அதை வந்து கோமியம் இருக்கு இல்லையா, மாட்டு கோமியம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஊற போட்டு எடுத்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்கங்க. நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு வெறும் வேப்பிலை மட்டுமே வந்து போதுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஆடு சாப்பிடாத 5 இலைகள் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுனால நான் வந்துட்டு அப்படியே இலைகள் மட்டும் எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு பெரிய பாத்திரம் இருக்குது அப்படின்னா இந்த தண்டுகளோடைய சேர்த்தே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இலைகள்லாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்த போகிறோன்றதுனால இதை கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவே நம்ம வந்துட்டு விவசாய நிலங்களில் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இலைகள் எடுத்து கோமியத்தில் ஊற போட்டு அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது வந்து 6 மாதம் வரைக்கும் அந்த கரைசல் வந்துட்டு வீணாக போகாமல் இருக்கும். இந்த கரைசலை வந்துட்டு நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நான் இங்கே வந்து வெறும் இலைகள் மட்டும் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து அந்த தண்டு பகுதியும் சேர்த்தே வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் சின்ன பாத்திரத்தில் வந்து இதை கொதிக்க விட போகிறேன்றதுனால இலைகள் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு 1-2 லிட்டர் தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து சின்ன பாத்திரம் வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு வேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி தண்டுகள் வந்து சேர்க்காமல் இருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்தில் ரெடி பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சுக்க போகிறீங்கன்னா நல்ல பெரிய பாத்திரத்தில் தாராளமாக வந்து வேப்பிலையும் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வீணாக போகாதுங்க. ஸோ வேப்பிலையெல்லாம் வந்து சேர்த்தாச்சு. இது கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பொருள் வந்து சேர்க்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போயிலை. இந்த போயிலை வந்துட்டு நல்ல எஃபெக்டாக இருக்குங்க. நல்ல வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால பூச்சிகள் வந்துட்டு தோட்டத்துக்கு வரவே வராது. இதை விவசாயத்துலேயும் வந்து பயன்படுத்திட்டு தாங்க இருக்காங்க. நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எந்த பூச்சி வெரைட்டி தயாரித்தாலும் அதில் வந்து போயிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வந்து சூடாகட்டும். ஸோ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. 1 கொதி வந்தாலே போதுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும். இதை வந்து டைரெக்டாக இன்றைக்கே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது 2 நாள் ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. 2 நாள் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 2 டேஸ் ஆகிடுச்சு. 2 டேஸ் கழித்து நம்மளுக்கு அந்த மேலே வந்துட்டு எண்ணெய் மாதிரிலாம் வந்து படிஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல் எசன்ஸும் நல்லா இறங்கி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது வேப்பிலை கரைசல். ஸோ இந்த வேப்பிலை கரைசலை வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து 1:1 வந்து பூச்சி அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுவே பூச்சி தொல்லைகள் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, வாரத்துக்கு 1 முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா 1:10 ரேஷியோவில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க.
ரெகுலராக நம்மளுடைய தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். வேப்பெண்ணெய் வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து சோப் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவோம். இந்த கரைசல் வந்துட்டு அப்படி கிடையாதுங்க, நம்ம டேரெக்டாகவே வந்து பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலும் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த வேப்பிலை இருக்குல்லையா, அதை வந்து கம்போஸ்ட் பின்னில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுடலாங்க. இந்த வெயில் நாளுக்கு எல்லா செடிகள்லேயுமே எல்லா ஜாடிகள்லேயுமே வந்து மூடாக்கு போட்டு விட்றது ரொம்பவே நல்லது. ஸோ டெஃபினட்டாக இந்த கரைசலை வந்துட்டு உங்கள் தோட்டங்களில் வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.